வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ சொல்ல போகிற அந்த விஷயம் ஈடு மருந்து முறிவு. நேற்று வந்து கேட்டிங்கன்னா ஆண் பெண் ஈடு மருந்து செய்கிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈடு மருந்து முறிவை பற்றி உங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நேற்று நானும் சொல்லியிருந்தேன் போடுறோம் தான். அதுக்குள்ளே வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபோன் பண்ணி. ஈடு மருந்து முறிவுன்றது வந்து சாதாரணமாகவே ஒரு மனுஷனுக்கு வந்து ஈடு மருந்து கொடுத்தாக்கா அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், பக்க விளைவுகள் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இப்போ சொல்கிறேன். ஈடு மருந்தில் வந்து நச்சுத்தன்மை வாழ்ந்த சில பூச்சிகளை வச்சு செய்தாங்கன்னாக்கா அவங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவாங்க. அதுக்கப்புறம் வயிற்று வலி அடிக்கடிக்கு வரும். அதே மாதிரி தலைவலி அடிக்கடிக்கு வரும். தலைவலி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை தானே வந்து அடிச்சிக்கிற மாதிரி தலைவலி வரும். அவங்க யார் வந்து ஈடு மருந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கலனாக்கா அவங்களுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகும். எல்லோருமேல வந்து கோபமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும், அவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட தான் இருக்கணுன்றது வந்து ஒரு ஒரு முடிவாகவே பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஞாபகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஈடு மருந்தை வந்து அது முறிவு செய்கிறதுக்கு உண்டான வழி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாலு வகை கொடுத்துருக்குறாங்க. அந்த நாலு வகையவே இந்த ஈடு மருந்தால் வந்து நாம் நாலு வகையில் ஈடு மருந்தும் கொடுக்குறது. நாலு வகையில் வந்து ஈடு மருந்துகள் வந்து நம்ம முறிவு செய்து அவங்களை வந்து விடுவிக்கிறதுக்கு வழியும் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்களானாக்கா இந்த பூச்சி வகையில் வந்து கொடுத்தாங்கன்னாக்கா பித்து வகையில் கொடுத்தாங்கன்னாக்கா விந்தால் வந்து பயன்படுத்தினாங்களா, உதிரத்தால் பயன்படுத்தினாவோ, இல்லை மூலிகையால் பயன்படுத்தினாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா பொண்ணு உமத்தம் விதையால் வந்து பயன்படுத்தினாவோ அதனுடைய பக்க விளைவுகள் என்னன்றதுக்கு சொல்லிடுறேன் நான். அது கேட்டுக்குங்க, அதுக்கப்புறம் முடிவுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு வீடியோ தனியாக அதுக்காக போட்டுக்கிட்டு இருக்குது. இதிலே போட்டு சொல்லி விட்டுலாம், பார்த்துக்குங்க. இப்போது அவங்க வந்து கேட்டிங்கனாக்கா ஈடு மருந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஆணுக்கு பெண் கொடுத்துட்டாங்க, பெண்ணுக்கு ஆண் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு இருக்கும்போது கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒன் சைடாகவே இருப்பாங்க. அவங்க பக்கம் தான் பேசுவாங்க எதுவாக இருந்தாலும். அதனால தான் சொல்கிறாங்க, ஏன்னா மருந்து என்ன வச்சுட்டாங்கன்னு தெரியும் தொழிலையே. இன்னத்துக்கு தான் அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாந்திரிக்க பண்ணிட்டாங்களா, அவசியம் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க இல்லையா. ஈடு மருந்து வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யுன்றதை வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம். இப்போ நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் பைத்தியம் பிடிச்சி தான் உயிர் போகும். பைத்தியம் பிடிச்சிடும், கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சி. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் போகிறது, ஏதாச்சும் ஒரு இருட்டில் உக்காந்துக்கிட்டு அழுகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அந்த ஈடு மருந்து கொடுத்த ஆள் அவங்க கண்ணுக்கு அகப்படாமல் இருந்தா, இல்லை அவங்க இறந்து போயிட்டா, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க இவங்களை வேணான்னு சொல்லிட்டாக்கா சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. நைட் ஆனாக்கா ஓடுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருட்டில் உக்கறாங்க, ஒரு பொதுருக்குள்ளே ஒளிஞ்சிக்குவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா துணியெல்லாம் வந்து கழட்டிட்டு அம்மனமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படியும் இல்லை அவங்க வந்து வேறு ஏதாச்சும் செய்கிறாங்க, வேறு என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா சாமானத்துங்களை போட்டு உடைக்கிறதும், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களை வந்து அடிக்கிறதுக்கு போகிறதும், கோபம் வெறித்தனமாக அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்படுதுனாக்கா கண்டிப்பாக வந்து அவங்க ஈடு மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிகளுடைய இதை சேர்த்து வச்சு போட்டாங்கன்னாக்கா இது இப்படி ஆகும். இது ஒரு வகையில் இருக்குது. இன்னொரு வகையும் இருக்குது. அது என்ன வகைன்னு கேட்டிங்கனாக்கா பொண்ணு உமத்தம் இருக்குது. கரு உமத்தம் கொடுத்தாக்கா அவங்களுடைய ஈரலெல்லாம் அழுகி போய் சாவாங்கன்றது தனிப்பட்ட விஷயம். அது எப்படி கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இந்த கரு உமத்தம் கொடுக்குறதா இருந்தாக்கா கொஞ்சமாக கொடுப்பாங்க. அப்படியே வாய் கொமுட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா பசி இல்லாமல் போகிறது, வயிற்றுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கல் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அடிக்கடிக்கு வாந்தி வர்றது, அடிக்கடிக்கு ஒரு பக்கமாக தலை வலிச்சோ வலிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூக்குலேயோ காதுலையோ ஒரு பக்கமாக ரத்தம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்டாங்கன்னாக்கா வயிறு வந்து உப்பசமாக இருக்கும், எதையுமே சாப்பிடவே முடியாது. அந்த எப்படி கேட்டாக்கா ஊமத்துவ வதையால் வசியம் பண்ணாங்கனாக்கா அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயமா ஆகும், தோல் வந்து கேட்டிங்கனாக்கா அடிக்கடிக்கு வந்து தோல் உரியிற மாதிரி இருக்கும், கலர் மாறி மாறி ஆவாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்லா இருப்பாங்க, கலர்ச்சியாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கனா வாடி போன முகம் மாதிரி, சுருங்கி போன தோல் மாதிரி ஆகும். அதே மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா இன்னொரு வகையும் ஆகும், தூக்கன்றதே சுத்தமாக வராது. அந்த ஈடு மருந்துங்களால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்கனாக்கா தூக்கம் வராது. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்கும், தனக்கு தானே பேராத்திக்கும், தனக்கு தானே சிரிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து உடம்புக்குள்ளே ஊறி அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வேலை செய்கிறது இருக்குது. அந்த நச்சுத்தன்மை பூச்சி வகையில் இருந்தது பார்த்திங்கன்னா உடனுக்குடனே வேலை செய்யும். ஆனால் இந்த ஊமத்தை வதையை பொறுத்த வரைக்கும் ஆளை வந்து சிறுக சிறுக கொன்று கொண்டுடும் அந்த பூச்சித்தன்மையும் இதுவும். இந்த ஊமத்தை பொறுத்த வரைக்கும் இதை வச்சே வந்து மருந்து எடுக்கிறதுக்கு கூட சில வகையில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த ஊமத்த விதையில் வந்து அப்படி ஒரு இருக்கும். ஊமத்த விதை இல்லை, பொண்ணு ஊமத்தினுடைய வேறு இலை பூ காய்
அது எல்லாமே வந்து ஒரு வசியம் தான், அது வசியத்துக்காக கொடுக்குறது தான். ஆண் ஆணுக்கு பெண் கொடுக்குறதும், பெண்ணுக்கு ஆணுக்கு கொடுக்குறதும், அந்த அஞ்சு வகையான அழுக்கையும் எடுத்து அந்த உதிரத்தை எடுத்து ஆணுடைய வந்து இந்திரத்தை எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்றது வந்து அது வந்து செஞ்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் வந்து கொடூரமாகவும் இருக்கும், ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அப்படி வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்களானாக்கா ஆள் வந்து நல்லா கனமாக இருந்தோட ஒல்லி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா ஆளுங்கிட்ட பேசுறதுக்கு அச்சப்படுவாங்க. ஆளுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஈடு மருந்து கொடுத்தவங்க இல்லாமல் போனாவே அவங்க வந்து பார்த்தீங்களானாக்கா எந்த விதமான செயலும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அவங்க மேலே ஒரு பைத்தியமாகவே இருப்பாங்க. சொல்லுங்களேன், பைத்தியமாகறதுக்கு பேர் தான் இந்த வசிய மருந்து, ஈடு மருந்துங்களை அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஈடு மருந்துகளை வந்து எப்படி முறிக்கிறதுக்கு இன்னொரு வகையும் இருக்குது. அந்த என்ன வகைனாக்கா நம்ம மூலிகை வகையில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, நேற்று அந்த மூலிகை வகையில் போட்டாங்கன்னாக்கா அவங்க வந்து எப்படி கேட்டீங்கனாக்கா வயிற்றுக்குள்ள வந்து குழந்தை இருக்கிற மாதிரியே இருக்கும் பெண்ணாக இருந்தாக்கா. ஆணாக இருந்தாக்கா ஒரு பாறாங்கல்ல தூக்கி வயிற்றுல வச்சு கட்டிட்டு மாதிரியே இருக்கும். அது எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து கேட்டீங்கனாக்கா ஜீரணமே ஆகாது, அடிக்கடிக்கு வாந்தி வரும், அடிக்கடிக்கு வந்து வாய் கும்பிட்டு வரும், எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எச்சில் வந்து கேட்டீங்கனாக்கா நார்மலாக வந்து எச்சில் வந்து எல்லாருக்கும் வந்து சுரக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு வந்து நார்மலாக அதாவது ஒரு பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அப்படி இருக்கும். அவங்களுக்கு அப்படி இருக்காது, எச்ச காரி வெளியே துப்பினாங்களா பசும்பால் மாதிரி வந்து வெள்ளையாக இருக்கும் எச்சில். அந்த மாதிரி இருந்தாக்கா தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, தலைக்கு மை தேய்க்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து மருந்துகளை பிரயோகம் பண்ணுறதுனால கூட இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழி யானையும் இந்திர கோமியும் சேர்த்து போட்டாங்கன்னாக்கா உடம்பு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மாதிரி தான் இருக்கும், அந்த செதகதையெல்லாம் வற்றி போயிடும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா அந்த இது போய் என்ன பண்ணுறதுன்னு மருந்தாகப்பட்டது என்ன பண்ணுறதுனாக்கா இவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தையும் இவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி அவங்கள வந்து கடைசியாக மரணப்படுக்கை வரைக்கும் கொண்டுட்டு போகிற வரைக்கும் இந்த எல்லாமே வேலை செய்யும். இதில் வந்து நேற்று நான் சொன்னது வந்து பக்கை விளைவே இல்லாத அளவுக்கு மருந்து இருக்கிறதுனாக்கா மூலிகையில் வந்து கேட்டிங்களானாக்கா அந்த மூலிகை வேர்களில் வந்து இருக்கு பக்க வலையவே இல்லாத மருந்துன்றது பார்த்தீங்களா மூலிகை வேர் தான். அந்த மூலிகை வேர் கூட வந்து இந்த ஆளுங்க இல்லாத போனா தான் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமே தவிர ஆளுங்க வசியம் பண்ண ஆள் வந்து கூடவே இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு எனர்ஜி கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன், அந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஆள் வந்து தன்னை விட்டு பிரிகிறாங்கன்னாக்கா அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவங்களே தான், அதாவது அவங்களுக்கு சேவை செய்யணுமே, அவங்களுக்கு சமைச்சு போடணுமே, அவங்களுக்கு சாப்பிடணுமே, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமே, அவங்களுக்கு இதை கொடுக்கணுமே, அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமே, அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட அதாவது இவங்க அவங்க ஏதாச்சும் ஒன்று அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த வசியம். இந்த ஈடு மருந்துன்றது ஏதாச்சும் ஒன்று இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வசியம் பண்ணணவங்க வந்து வசியம் ஆடவங்க வந்து வசியம் பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கேட்டிங்கனாக்கா ஈடு மருந்து, ஆண் ஈடு மருந்து, பெண் ஈடு மருந்து, ஆண் பெண் வசிய மருந்து, ஆண் பெண் ஈடு மருந்துன்னுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பால் சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வகையான ஈடு மருந்துகளையும் முறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறவங்க வந்து முதல்ல போயிட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து எண்ணெய் வகைகளில் வாங்கி பேதிக்கு கொடுக்கணும். மருந்து மாத்திரை வகைகளை கொடுக்காதீங்க, எண்ணெய் வகைகள் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா அதை சொல்லுவாங்கள இந்த விளக்கண்ணியை நல்லா காய வச்சு பெண்ணுடைய தாய்ப்பாலில் வந்து குழந்தைங்களுக்கு கையில் போட்டு சுழட்டி அவங்க நாக்கள் தடவிட்டாங்களா முழுங்கிட்டாங்களாக்கா அவங்க வயிறு சுத்தமாயிடும் இல்லையா. அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டாலும் பேதி ஆகிறதுக்குன்னு ஒரு எண்ணெய் ஒன்று இருக்கும், அந்த எண்ணெயை போய் கேட்டு வாங்கி கொடுங்க. இல்லைனாக்கா பழக்காலத்தில் வந்து இந்த ஊர் ஊராக வந்து ஆளுங்க வந்து மருந்து கொடுத்துக்கிட்டு வருவாங்க, அந்த மருந்தை வாங்கி குடிச்சாங்கன்னாக்கா உடனுக்குடனே வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக வயிறெல்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நீர்வாளம் இருக்குது, நீர்வாளத்தை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க இடித்து போட்டு அவங்க குடிச்சாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வயிற்றுக்கு மொத்தமே கிளியரன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொன்று கேட்டிங்கனாக்கா அது வந்து தண்ணியில் வந்து ஊற்றுனா தண்ணியில் தான் அந்த மருந்து நீங்கள் ஊற்றுவோம், அது வந்து இப்போ கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த பொருளெல்லாம் நான் இப்போ சொல்கிற பொருளெல்லாம் வந்து. ஆனால் நாட்டு மருந்து கடையில் வந்து அந்த எண்ணெய் விற்கிறது உண்மை தான், அதை வாங்கி முதல்ல அவங்களுக்கு கொடுத்து வயிறு சுத்தப்படுத்தணும். முதல்ல வயிறு சுத்தப்படுத்திட்டு அவங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சமாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும்போதே உடனுக்குடனே செய்து முடிங்க. அது முத்திட்டு அவங்க படுக்கையில் படுத்துக்கிட்டு அவங்கள எந்திரிக்கவே முடியாத போது நீங்கள் போய் பேதி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களால எனர்ஜி இல்லாத போயிடும், அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டுன்றது வந்து 10% இருக்கும் போதே வந்து நீங்கள் அதை போய் சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் தான் கரெக்டான வழி. அதை விட்டுட்டு அவங்க அதிகமானதுக்கப்புறம் வந்து நீங்கள் போயிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு ஒன்றும் வழியும் தெரியாது, எந்த விதமான
பிரயோஜனமும் கிடைக்காது. சின்னதாக இருக்கும்போது செஞ்சுக்கங்க, உங்களை விட்டு மாறுறாங்கன்னு தெரியுதா, உங்களுடைய அவங்களுடைய பேச்சு வார்த்தையிலேயே இல்லை அவங்க நடவடிக்கையிலே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் வருதா, இல்லை நம்மளுக்கு இவங்க நம்ம கூட இருந்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்காங்கன்னு தெரியுதா. அப்போ வந்து பார்த்தீங்களா, அந்த வயிறு கோமட்டத்தில் வாந்தி எடுக்கிறது, வயிற்றுக்குள்ளே வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, வயிற்றுக்குள்ளே குழந்தை இப்படி அப்படி உருள்ற மாதிரி இருக்குது, பிறல்ற மாதிரி இருக்கிறது, படுத்த தூக்கம் வர்றதுல படுத்த கவுந்தச்சு படுத்துக்கிறது, காலை வந்து மடக்கின்னு அப்படியே வந்து ஒரு அப்படியே சில்லுன்னு உடம்பு அப்படியே தலையெல்லாம் வந்து முடியெல்லாம் வந்து நின்றுக்கிற மாதிரி இருக்கும். தலையெல்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்களானாக்கா குபி குபின்னு வேர்த்து கொட்டும். அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா உடம்பெல்லாம் தேவையில்லாமல் வேர்க்கும், தேவையில்லாத வேர்வு தண்ணி வரும், கை காலெல்லாம் கூசுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து கேட்டிங்கன்னா ஊசியை வச்சு குத்துன மாதிரி இருக்கும். இது எல்லாம் ஈடு மருந்தினுடைய பாதிப்புகள் தான், நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்படி இருக்கிறது வந்து கேட்டிங்கனாக்கா அந்த நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட் வாங்கி போட்டால் மட்டும் மோஷனை லூஸ் மோஷன் ஆகாதனாக்கா அது ஆகுது, அது வந்து எண்ணெய் அளவுக்கு வந்து வேலை செய்யாது. எண்ணெய் ஆகப்பட்டது என்ன பண்ணாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் மொத்தத்தையுமே வந்து அது உள்ளே போய் அது ஈரப்பதமாக்கி ஈரப்பதத்திலிருந்து மொத்தத்தையுமே கடைஞ்சி வெளியில் கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அந்த வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா உங்களுக்கு முருக்கன் விதை இருக்குது அது வாங்கி போய் கொடுங்க. பேதி மாத்திரைனே இருக்குது நம்ம நாட்டு மருந்து கடையில், அது வந்து நீர் வாரத்தை வச்சு பேதி மாத்திரை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, குழந்தைங்களுக்கெல்லாம் யாரும் போட மாட்டாங்க, போட்டெல்லாம் பலிதம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை யாரும் அசிங்கம் பண்ணி போகிறதில்ல. இந்த ஒரு பெரிய மனுஷன் ஆண் பெண்ணுக்கோ இல்லைனாக்கா அந்த 16 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கோ அதுலேருந்து 50 வயசு 40 வயசு 50 வயசு எத்தனை வயசாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்களாக்கா, நாட்டு மருந்து கடையில் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் வாங்கிட்டு முதல்ல குடிங்க. குடிச்சிங்கன்னா முதல்ல வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மருந்தாக இருந்தாலும் சரி மலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுமே வந்து இலகி அதுக்கப்புறம் மொல்ல மொல்லமாக கழிகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்காக வாரத்தில் 10 முறை மருந்து குடிச்சுன்னு இருக்கிறது இல்லை தேவை, ஒரு முறை குடிச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஓட்ட குடலாக இருந்தால் உடனே குடலாக ஆகிடும், கல் குடலாக இருந்தால் ரொம்ப லேட்டாகும் அந்த ஈடு மருந்து முறிவுன்றது. கல் குடலாக இருந்தாக்கா மோஷன் போனவங்க 1-4 முறை அந்த மருந்து குடிச்சுட்டு போனாக்கா அது ஓட்ட குடல், ஒரே முறை போயிட்டு எதுவுமே ஆகலைன்னாக்கா அது வந்து கல் குடல் தான் அர்த்தம். அதோட என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு நாளைக்கு இந்த அமாவாசை அரைமுட்டை அதுக்காக பார்த்தீங்கன்னா கிருத்திகை அஷ்டமி நவமி இதையெல்லாம் ஒதுக்கிட்டு மற்ற நாளில் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரணும் தேவை. மருந்து போகிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, மருந்து எடுக்கிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. ஈடு மருந்து முறிவு செய்வது எப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் கேட்டிங்களாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க. இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் பக்குவமாக தான் இவங்களை குணப்படுத்திக்கிட்டு வரணும். ஒரு வகையை கேட்டிங்கனாக்கா கீழாநெல்லின்னு ஒரு வேர் இருக்குது. கீழாநெல்லி செடி இலை வேர் எல்லாம் எது வரணும் சரி, கீழாநெல்லி கீழாநெல்லினுடைய பவுடர் கூட வந்து நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா முழு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கக்கூடாது. அறநெல்லிக்காய் அப்படியே வாயில் கடிச்சோம்னாக்கா ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு அதில் இடித்து போடுங்க. அது இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த கீழாநல்லினுடைய பவுடர் அதில் போடுங்க. முடிஞ்சாக்கா கீழாநல்லி தழையை வாங்கிட்டு அரைச்சி மோரில் கலந்து இது மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுனே வரலாம். எப்போது இந்த லூஸ் மோஷனுக்காக நீங்கள் மருந்து குடித்ததுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு வரணும். இதை குடிச்சிட்டு உடனே மருந்து வந்துச்சா, நீங்கள் போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாங்க, மருந்து எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் மருந்து எடுக்கிறதுல வந்து அவங்க எடுத்துட்டோம், அவங்க கூட எடுத்துக்கோங்க நீங்கள் போயிட்டு. ஆனால் இதுக்கு வந்து சில விஷயங்களை பார்த்தீங்களானாக்கா இந்த மாதிரி செய்தீங்களா உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா. அது மாதிரி செஞ்சுக்கங்க. அதுவும் இல்லைன்னாக்கா நம்ம விநாயகர் பண்டிகைக்காக வந்து வெள்ளாங்காய் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, வெள்ளாங்காய் அந்த விநாயகர் பண்டிகைனு விற்கிறாங்க பாருங்கள், குண்டம் நம்ம இது மாதிரி இருக்குது பார்த்தியா, அதனுடைய ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடை வந்து சுட்டு எரித்து அது காய வைக்கணும், சுட்டு எரிக்கணும், அதை பவுடர் இது ஆகணும், கறி ஆக்கணும், அதாவது நம்ம அடுப்பு கறி மாதிரி சுட்டு எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா சுத்தமான இது நெய்யால் வந்து கையில் குழச்சி காலங்காத்தில் வெறும் வயத்தில் வந்து நீங்கள் அதுவே நக்கிக்கிட்டே வந்தால் தான் கொஞ்சமாக தான் நல்லாயிருக்கும். எதையுமே கேட்டுக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் நல்லாக்க முடியும். நேராக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து எப்பா எனக்கு போய் நல்லாச்சுனாக்கா ஒரு மாதம் மொத்தத்தில் போயிட வேண்டியதாக திருப்பி மருந்து போட்டாங்கன்னு ஓடுது. அப்படியெல்லாம் பண்ணுறதை விட நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிடும். சரி, அந்த கீழாநெல்லினுடைய கீரை நல்லா அரைச்சி மோரில் கலந்து குடிக்கலாம், பாலில் கலந்து குடிக்கலாம், அதை குளிச்சுட்டு வந்தீங்களாவே உங்களுக்கு உள்ளே இருக்கிற மருந்து மொத்த மேலே வரதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுவும் இல்லாமல் அந்த நாட்டு மருந்து கையில் என்ன இருக்கிறாங்களோ அது மொத்தம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆகும். இது சரி, நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து மருந்து போடுறாங்க மருந்துன்றது நம்மளுக்கு படவே கூடாது. நீங்கள் முடிவு பண்ணீங்களேனாக்கா எந்த சாப்பாட்டுலேயுமே புளி இல்லாமல் சாப்பிடாதீங்க, அதுவும் கருப்பு புளி மிளகு இல்லாமல் சாப்பிடாதீங்க. எந்த விதமான விரோதி வீட்டுக்கு போனாலும் நம்பிக்கையான வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி 4 மிளகு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்படின்னா 1 கோட்டை புளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க கருப்பு புளியவே. அது சாப்பிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்களேனாக்கா அந்த புளியை மட்டும் சாப்பிட்டீங்களா எந்த விதமான
இதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அந்த நச்சு பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மூலிகை பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இந்த குழியான இதில் செய்ததை சொல்கிறோம் இல்லையா, இதில் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த நாலே நாள் மிளகுக்கும் ஒரே ஒரு கை ஒரு ஒரு உருண்டை நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளிக்கு வந்து எந்த விதமான மருந்தையும் முறிக்கிறதுக்கு கொண்ட சக்தி இருக்குது. நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லாயிக்கலாம். நல்லபடியாக வந்து உங்களுக்கு மருந்துன்றத கொலித மேலே போகலாம். அது உஷாராக பார்த்து செஞ்சுக்கோங்க, நல்லபடியாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த ஈடு மருந்து முறிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் நான் இன்னொரு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.